ஓகே சார். ஓகே. பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம வில்லியனூருக்கு சேர்ந்த ஒரு மூணு கடையில், ஒரு பேக்கரி, ஒரு மெடிக்கல் ஷாப்பு, இந்த மாதிரி மூணு ஷாப்ஸில் பிரேக்கிங் பண்ணிட்டு, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் இருந்து பிரேக்கிங் பண்ணிட்டு, மொத்தமாக ட்ரெஸ்ஸஸ்ஸு, காசு, இந்த மாதிரி பொருள் எல்லாமே திருடு பண்ணிட்டார். ஒரு மாஸ்க் போட்ட நபர். அப்போதைக்கு வந்து அவரோட அடையாளம் என்னன்னு எதுவுமே தெரியவே இல்லை. பட் ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லும் இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம வில்லியனூருக்கு சேர்ந்த வெஸ்ட் கிரைமு, ஸ்டேஷன் கிரைம் டீம், இவங்களை வச்சுட்டு ஒரு த்ரீ டீம்ஸாக ஃபார்ம் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு அனுப்பிட்டு, நம்ம வில்லியனூர் சைடு, கடலூர் சைடு, திருச்சி சைடு, இந்த மாதிரி எல்லாமே மூணு டீம்ஸாக போயிட்டு இவங்க எல்லாம் சர்ச் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து இந்த அந்த இடத்துல இந்த பெட்ரோல் பங்க்ஸு, சிசிடிவி கேமராஸு, டோல் கேட்ஸு, இது எல்லாமே எங்கே என்னென்ன ரெக்கார்ட் ஆகிடுச்சு, இதெல்லாமே செக் பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் அடுத்த இன்னொரு வீக்கில் வேறே பைக்கில் வந்துட்டு திருப்பி சேம் ஒரு கடையில் பிரேக் பண்ண மாதிரி தகவல் தெரியுது. ஸோ பார்க்கும்போது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது சேம் ஆள் மாதிரி தெரியுது. ஸோ இது வச்சுட்டு இன்னும் இன்டென்சிஃபை பண்ண பிறகு திருப்பி இந்த டைமில் இந்த மூமெண்ட் இந்த சைடு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபைனலாக இந்த அக்யூஸ்னு வந்து ரெட் ஹேண்டடாக பிடிச்சாச்சு. இதுக்குள்ளே அவர் வந்துட்டு கோயம்புத்தூர், உளுந்தூர்பேட்டை, சென்னை, இந்த மாதிரி இடத்துல தீடு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தா இவங்க செம்பட்டை மலையனூர் அனு சொல்லிட்டு நம்ம உளுந்தூர்பேட்டை கிட்ட ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு சேர்ந்த ஒரு ஐயப்பன்னு சொல்லிட்டு 24 வயசு நபர். இவர் மேலே ஏற்கனவே ஒரு 26-28 கேஸ் இருக்குது, திருடு கேஸ் தான். இந்த மாதிரி கடை உடைச்சிட்டு பிரேக் உடச்சி பண்ணுறது. இவரோட பிரதர் கூட சிமிலர் அஃபென்சஸில் ஈடுபட்டிருந்தாங்க, அவர் மேலே ஒரு 30 கேஸ் இருக்குது. ஸோ இந்த ஆள் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆனவர், ரிலீஸ் ஆகிட்டு திருப்பி இந்த வேலையில் ஈடுபட்டாங்க. நம்ம வில்லியனூரில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் கூட 4 சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி திருடு பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு க்ரைமு தேடிட்டே இருந்தாங்க, நம்ம க்ரைம் டீம்ஸும் தேடிட்டே இருந்தது. நம்ம க்ரைம் இன்னும் டெடிக்கேட்டடாக அங்கே வச்சுக்கிட்டு நம்ம க்ரைம் டீம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இவர் யூஸ் பண்ண ஒரு பைக் மட்டும் இது பாயிண்ட் கிடையாது. Good job.